பொதுவாக நான் இந்த நம்ம பாடினோம் இல்லையா, யாக்குந்தேன் துஷாரஹார தவலா யா சுப்ர வஸ்திராமிருதா. இப்போது அதில் உச்சரிப்பில் சில சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். துஷாரஹார தவலா, துஷார் சில பேருக்கு பேர் வைப்பான் ஹிந்தியில், அங்கெல்லாம் வடக்கில் வைப்போம். துஷார், துஷார் இல்லை, யா குந்தேந்து துஷாரஹார தவலா. தவல் அது ஒரு பேர், அழகான பேர், அது நிறைய பேருக்கு உண்டு தவல். ஸோ தவளை இல்லை, அது தவளை இல்லை, தவல். முயற்சி பண்ணலாம், எல்லோருக்கும் வரும் உச்சரிப்பு. கொஞ்சம் முயற்சி பண்ணினா சரியாக சொல்லணும். நான் என்னுடைய தலையை பின்னின்றே நிலையை வாரின்றால் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு கண்ணாடியை பார்த்து எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் இல்லையா. இது ஒரு டெட் செல், இதெல்லாம் செத்து போன ஒரு செல்லு தான் அது. அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா. கையில் அந்த மடிப்பான் சில பேர் சட்டை, அப்படி மடித்தா பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அதை போட்டு அதை பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணி அவ்வளோ பர்ஃபெக்டாக. இதில் இல்லை, நம்ம இருக்கு தப்பில்லை, அதில் இருப்பது தப்பில்லை. ஆனால் மற்ற எல்லா விஷயத்துலையும் இந்த பர்ஃபெக்ஷன் முயற்சி இருக்கணும். சின்ன சின்ன விஷயம் நமக்கு எல்லாம் தெரியவும் இல்லை எல்லோருக்கும், ஆனால் கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணணும், நிச்சயம் பண்ணணும். ஏன்னா ஃபைனலி இந்த வார்த்தைகள் முக்கியம் இல்லை, அதை நாம் எப்படி கடைப்பிடிக்கிறோம் அப்படி தான், அதுதான் ரொம்ப முக்கியம். வார்த்தைகள் ஒரு சினிமா நடிகன்ட்ட பெருசாக 10 பக்கம் எழுதி கொடுத்தா ஒரு 10 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப அழகாக டைலாக் பேசுவான். ஆனால் அவனுடைய வார்த்தைக்கு எந்த மதிப்பு இருக்குது? உதட்ட அசைக்கிறான், நடிப்பு. ஆனால் இந்த வார்த்தையை புரிந்து கொண்டு அதை பின்பற்றுவது இது ரொம்ப முக்கியம் சரியா, எல்லா விஷயத்துலையுமே. இப்போது எனக்கு ஒரு கேள்வி, ராமாயணம் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஏ தனியாக எழுந்து நின்று சொல்லணும், கூட்டத்தோடு பின்னால் ஒழிஞ்சிட்டு அப்படி இப்படி பேசக்கூடாது, கூட்டமாக கோரஸாக சொல்லக்கூடாது, தனியாக எழுந்து நின்று. எப்போவுமே வாழ்க்கையை நாம் எதிர்கொள்ளணும், ஃபேஸ் பண்ணணும்னா நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, நேரப்பார், கண்ணப்பார். போராட்டத்துக்கு நேர எதிராக அவனுக்கு எதிர பிரச்சனை எது சவாலோ அதை நேர சந்தி, அப்போ தான் உள்ள தைரியம் வரும். அதனால் தனியாக பதில் சொல்கிற பழக்கமாகணும். 2-3 பேர் கை தூக்கினா நான் யாராவது ஒருத்தர் எழுந்து நிற்க சொல்கிறேன். இப்போது ராமாயணம் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? எனக்கு ஒரு கேள்வி. அயணம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம வேற எங்காவது கேட்டிருக்கோமா? அயணம் அப்படிங்கிறது வேற எங்காவது கேள்விப்பட்டிருக்கோமா? இது ரெண்டு கேள்வி இருக்கு, யார் வேணால் சொல்லலாம். பின்னால் பார்க்காத, மற்ற யாராவது கை தூக்குறவங்களும் பார்க்காதீங்க, நீ தனியாக கை தூக்கு. யார் சொல்கிறீங்க? நீங்கள்லாம் உனக்கெல்லாம் ஸ்கூலில் ராமாயண கதை சொல்லியிருக்காங்க இல்லையா? சொல்லியிருக்கேன், எனக்கு சொன்னாங்க. அப்படி 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ்லாம் ராமாயண கதை சொல்கிறோம், டீச்சரே இருக்கான் அதுக்காக ஸ்பெஷலாக அப்படின்னு சொன்னேன். நீங்களாம் அப்படி கேட்டு வந்தவங்க தானே? இல்லை நீங்கள் 6th 7th முடித்தப்புறமா அதை ஆரம்பித்தாங்களா? நீ 6 7 இருந்தபோது ராமாயண கதை நடந்ததா ஸ்கூலில் கிளாஸில் இல்லையாம்மா? யாரும் பதிலாக சொல்ல மாட்டேங்கிறீங்க, நீ சொல்லு. நீ கேட்டிருக்க 6th லியா 7th லியா? உறக்க பேசு, உறக்க பேசுனா இது கிடையாது, அவமரியாதை இல்லை, நல்ல கான்ஃபிடண்ட்டாக பேசணும். சரி, அப்போ நீங்கள் கேள்விப்பட்டு எனக்கு இந்த ரெண்டு கேள்விக்கே பதில் சொல்லணும். ராமாயணம் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒன்று. ரெண்டாவது, அயணம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வேறெங்காவது கேள்விப்பட்டிருக்கோமா, அது என்ன அப்படின்னு ரெண்டு கேள்வி. ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொன்னாலும் போதும், யாரோ ஒருத்தர் ஆரம்பிங்க. இந்த இப்படி பரிதாபமாக முகத்து வச்சுண்டு அப்படின்னு நீங்கள் சொன்னேன், எனக்கு நிறைய பேருக்கு தெரியும் பதில், எனக்கு தெரியும் அது. தப்ப
தப்பா சொன்னா தப்பில்லை. அட்டெம்ட் பண்ணுவதுதான் முக்கியம். ஐஏஎஸ் பரீட்சையில் பாஸ் ஃபெயில் ஆகலைன்னா தப்பே கிடையாது. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிச்சுட்டு ரெண்டு தடவை ஃபெயில் ஆனால் தப்பே கிடையாது. அட்டெம்ப்ட் பண்ணுற மாதிரி அதுக்கே ஒரு தைரியம் வேணும். அதனால் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, கவலைப்படாது, யாரும் சிரிக்க மாட்டான். சொல்லு, ராமாயணம் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தூக்கா சொல்லுங்கள். ராமாயணம் ராமரை பற்றி எழுதுறமா? ராமரின் பயணம், ராமரின் பாதை. சரி, ரொம்ப சந்தோஷம், கரெக்ட். இப்போ ராமாயணம் படித்தால் அந்த வார்த்தை ராமரின் கதை இல்லை, ராமரின் வாழ்க்கை இல்லை, ராமரின் சரித்திரம் இல்லை, ராமரின் பாதை, அவர் கடந்த பாதை. அப்போ இப்படி பேர் வைத்திருந்தா நம்ம கிட்டேருந்து ராமாயணம் படிப்பதில் என்ன எதிர்பார்ப்பு? யார் வேணா சொல்லுங்க, நம்ம கிட்டேருந்து என்ன எதிர்பார்ப்பு? ராமாயணம் எழுதியவருக்கு ராமரை பிரச்சாரம் பண்ணி அவருடைய ஃபோட்டோவை எல்லார் வீட்லேயும் கொடுத்து நீங்கள் ராமரை ஃபோட்டோ வச்சுங்க ராமர் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறதுக்காக இப்போ எழுதியிருப்பாரா? ராமரின் பாதை, ராமர் கடந்த பாதை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அவங்க நம்மக்கிட்டேருந்து ராமாயணம் படிக்கிறவர் கேட்கிறவர்கிட்டேருந்து என்ன எதிர்பார்ப்பு? சட்டு சட்டுன்னு 14 வயசு 15 வயசு பசங்க நீங்களாம், இன்னும் கொஞ்சம் துடிப்போட நான் எதிர்பார்க்குறேன். எனக்கெல்லாம் வயசாகிடுது, நான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம். சொல்லு என்ன எதிர்பார்ப்பு? எழுந்திரு, எழுந்திருப்பான். சட்டுன்னு கை தூக்கக்கூடாதா? முதல் பாதை பிரயாணம், அவரன் பயணம் அப்படின்னா அந்த பயணத்தை நாம் தொடரணும், அதுதான் எதிர்பார்ப்பு, கரெக்ட். ராமருக்கு கைத்தட்டு.